சுற்றுச்சூழல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் June 5 கடைபிடிக்கப்படுகிறது. இதன்படி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் அவசியம் என்பதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மற்றும் அம்பால் ஆட்டோ மரங்களுக்கு மறுவாழ்வு அமைப்பு ஆகியோர் இணைந்து கோவை உக்கடம் புள்ளுக்காடு பகுதியில் பசுமை சூழல் ஏற்படுத்தும் விதமாக அந்த பகுதியில் மரக்கன்றுகள் நடும் பணியை துவக்கியுள்ளனர். இதற்கான துவக்க விழாவில் அம்பா ஆட்டோ பொது மேலாளர்கள் ராஜேஷ், ஜெயராமன், ராஜு மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய கோவை பொறியாளர் மகேஷ் சங்கர் மற்றும் இயற்கை ஆர்வலர் சையத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சுமார் 2000 மேற்பட்ட வீடுகள் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியை பசுமையாக மாற்றும் விதமாக முதல் கட்டமாக 100 மரங்களை நடவு செய்தனர். அந்த பகுதியில் வசிக்கும் சிறுவர் சிறுமியர்களுடன் இணைந்து மரக்கன்றுகள் நடும் பணியை துவக்கி தொடர்ந்து சிறுவர் சிறுமியர்களுக்கு மரம் வளர்ப்பதன் அவசியம் மற்றும் அவற்றை பராமரிக்கும் முறைகள் குறித்தும் எடுத்து கூறினார். இதில் வேம்பு, புங்கை, அரசமரம், நாவல் உள்ளிட்ட ஜாதி மரங்களை நடவு செய்து குழந்தைகள் பசுமை நிறைந்த பகுதியாக மாற்ற வேண்டும் என, தனியார் குடியிருப்புக்கு நிகராக அரசு குடியிருப்பை மாற்ற வேண்டும் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். அம்பால் ஆட்டோ சார்பாக இந்த நாளில் வந்து ஒரு பசுமை சூழல் கோவைக்காக ஒரு சிறிய பங்களிப்பாக நாங்கள் 200 மரக்கன்றுகளை இந்த நாளில் தந்திருக்கிறோம். அம்பால் ஆட்டோவின் இது போன்ற செயல்கள் இனியும் தொடரும். இந்த சுற்றுச்சூழல் தின சார்பாக இந்த ஏரியா மக்களுக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சுற்றுச்சூழல் தினம் வாழ்த்துக்கள். உலக நாடுகள் அனைத்தும் சுற்றுச்சூழல் சார்ந்து பல்வேறு நிகழ்வுகளை இன்றைக்கு எடுத்துகிட்டு வராங்க. இந்த புவி வெப்பமயமாதலிருந்து காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கத்தோட பல்வேறு நிகழ்வுகள் உலகம் முழுவதும் நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு சிறு பங்களிப்பாக இந்த நம்ம தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக இங்கே உக்கடம் புள்ளுக்காடு ஹவுசிங் யூனிட் பகுதியில் ஒரு மரம் நடும் நிகழ்வு இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதற்கு வந்து உறுதுணையாக இருக்கிற அம்பால் ஆட்டோ நிறுவனம், நம்ம இங்கே உள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், இங்கே இருக்கிற அசோசியேஷன், இந்த பகுதியினுடைய அசோசியேஷன் நிர்வாகிகள், இங்கே உள்ள பொதுமக்கள் எல்லாத்துக்கும் இந்த மரங்களை சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். இதுபோல் சுற்றுச்சூழல் சார்ந்த பல நிகழ்வுகளை இந்த பகுதி மக்கள், ஏன்னா இங்கே ஒரு 2000 மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்குது, இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதை வந்து ஒரு பசுமை பாதுகாப்பு பகுதியாக கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த June 5 சுற்றுச்சூழல் தினத்தில் முன் வச்சுருக்கோம். இதுபோல் இந்த அரசு நிறுவனங்களும் இது போன்ற தனியார் அமைப்புகளும் எல்லாம் இது போன்ற மரங்களை காப்பாற்றுற விஷயங்களுக்கு ஒன்று சேர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். குழந்தைங்களுக்கு மரங்களை பற்றி சொல்லணும். ஆகும், உங்களை போல் அதுவும் ஒரு உயிர், அதுவும் நம்மளை போல் ஒரு குழந்தை. இவங்களெல்லாம் வளர்த்து எடுத்தோன்னா நம்ம தலைமுறைக்கான ஒரு பெரிய மூச்சு காற்றை நம்ம வந்து கொண்டு சேர்ப்போம். இது போன்ற கொரோனா போன்ற நோய் தொற்றுகள்லேருந்து மரங்களை தான் நமக்கு காப்பாற்றுறதுக்குண்டான காரணிகள்ன்ற ஒரு விஷயத்தை முன்வைச்சு இங்கே வேம்பு, புங்கன், பூவரசு இது போன்ற நம்ம மண்ணின் மரங்களை அக்கறையோடு அந்த மரத்தினுடைய ஆய்வு இதையும் அது உணர்வுகளையும் நம்ம சொல்லி, ஒரு வேப்ப மரம்னா ஒரு மருத்துவர், வேப்ப மரம் வந்து வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் அவ்வளோ நல்லது, அவங்களெல்லாம் நம்ம காப்பாற்றணும். உங்கள் தண்ணீர் பாட்டில், நீங்கள் பள்ளிக்கு சென்று திரும்பி வரக்கூடிய தண்ணீர் பாட்டிலில் இருக்க மீதி தண்ணியை ஊற்றுனீங்கன்னா இந்த மரங்களெல்லாம் வளர்ந்துடும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை குழந்தைங்களுக்கு விதைக்கும் விதமாகவும் இங்குள்ள பொதுமக்களுக்கும் நம்ம இதை ஏற்படுத்துகிற விதமாக இந்த பணி இன்றைக்கி வந்து நடந்திருக்கு.